என் பெயர் சீனிவாசன், கோயம்புத்தூரில் இருக்கிறேன். உயிருடன் இருக்கும் என் அப்பாவின் ஏழு வாரிசுகளில் கடைசி பையன் நான். என் தந்தை திரு தாத்தையன் அவர்கள் மிக நேர்மையான ஜேஇ ஆக டிஎன்இபியில் இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். 94 வயதிலும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பார். 5 வருடம் முன்பு என் தந்தையின் இடுப்பெலும்பு உடைந்துவிட்டது. நான் நல்ல மருத்துவமனையில் சேர்த்து ஆபரேஷன் செய்து நடக்கும்படி செய்தேன். அவர் பெயரில் எந்த சொத்தும் கிடையாது. மூத்தகுடி அண்ணன் பெரிய அண்ணன் வீட்டிற்கு செல்வார். அங்கு 10 நாள் ஒரு வாரம் தங்கியிருந்து வருவார். நல்லா நடக்கக்கூடிய நிலைமையில் உள்ளார். கடந்த ஏப்ரல் 13 காலை சொல்லாமல் கொள்ளாமல் தன்னுடைய சூட்கேஸை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். அவருக்கு கண் பார்வை குறைவு, காது சரியாக கேட்காது. சிஎம் செல்லிற்கு ஆன்லைன் மூலம் கம்ப்ளைண்ட் கொடுத்து தக்க நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கலெக்டர்களுக்கும் மெயில் அனுப்பி கம்ப்ளைண்ட் செய்துள்ளேன். கோவை கலெக்டர் அவர்கள், கோவை கமிஷனர் அவர்களுக்கு விவரத்தை தெரிவிக்க கோரி அனுப்பிய காப்பி எனக்கு வந்துள்ளது. எஃப்ஐஆர் போட்ட ரெக்கார்ட்படி, போலீஸ் ரெக்கார்ட்படி அவர் இறந்தவர், அனாதையாக இறந்தவர் லிஸ்டில் இல்லை. அவர் எங்காவது கோயிலோ அனாதை இல்லத்திலோ முதியோர் இல்லத்திலோ யாராவது நல்லவர் பராமரிப்பிலோ இருக்கலாம். தயவு செய்து தகவல் தரவும். பைபாஸ் ஆபரேஷன் செய்த நிலையில் அவருடன் இருந்து பழகிவிட்டு தனியாக என்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை. அடிக்கடி லீவு போட்டதினால் வேலை சென்னையில் வேலையில் இருந்தவருக்கு வேலையும் போய்விட்டது. தயவு செய்து இதை நியூஸ் சேனல்களில் பிரசுரம் செய்து முதியவரை கண்டுபிடிக்க உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் கடைசி முயற்சியாக இதையும் செய்கிறேன். நல்லவர் பெற்றவரை காக்க நல்லோர் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தகவல் தெரிவிக்க ஸ்ரீனிவாசன், 9வது வீதி, கணபதிபுதூர், கணபதி, கோவை. செல்போன் நம்பர் 9842241967 என்ற நம்பரில் எப்பொழுது வேண்டுமானாலும் கூப்பிட்டு தகவல் செய்யவும். தகவல் தருபவர்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்க தயாராக உள்ளேன். மனதார வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.